வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள இந்த தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நம்ம எந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய ஜபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி எழும்பலாம். நாம் இவ்வளவு ஜபம் செய்தும் நாள்தோறும் மாதக்கணக்காக வருடக்கணக்காக பலரிடத்திலையும் சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறவில்லை. அது நம்முடைய ஜபக்குறைவாம், நம்முடைய ஜபத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்முடைய ஜபத்தை ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார் என்று இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளாக நிச்சயமாக இருக்கக்கூடும். எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இந்த உலகத்தில் யுக்ரைன் நாட்டில் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. குறிப்பாக ரஷ்ய போர் வீரர்களும் அமெரிக்காவில் உள்ள போர் வீரர்களும் அங்கே போர் செய்து யுக்ரைனுக்காக, யுக்ரைன் நாட்டின் நாட்டை பிடிப்பதற்காக பல காரியங்களுக்காக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் எல்லாருக்குமே இந்த ஒரு செய்தி தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலேயும் தனிப்பட்ட முறையிலேயும் குழுவாகவும் அதே போல சபையாகவும் பல கூட்டங்களிலே நாம் எல்லாரும் இந்த யுக்ரைன் நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லாருமே ஜெபித்திருப்போம். ஜெபிக்காதவர்கள் யாரும் கூட நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. எல்லாரும் ஜெபம் செய்திருப்போம். ஆனால் ஏன் இன்னும் யுக்ரைன் நாட்டின் நிலைமை மறுபடியும் திரும்பவில்லை? ஏன் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்திலே அமைதியாக இருக்கிறார்? Why God should be silence அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம எல்லாத்துக்குமே எழும்பலாம். ஆனால் வேதாகமத்திலே இதற்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏன் நம்முடைய ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டப்பட்டும் ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய ஜபம் நிச்சயமாக ஜபத்திற்கு பதில் கிடைக்காமல் செல்லக்கூடும். ஏனென்றால் வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரத்திலே, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போவில்லை, அதே போல கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை, ஆனாலும் அக்கிரமத்தின் மிகுதியினால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு பிரிக்கப்பட்டதா இருக்குது என்று ஏசாயா 59 அதிகாரம் 1-2 நாம் பார்க்க முடியும். குறிப்பாக அக்கிரமத்தின் ஒரு காரியத்தினால, பாவத்தின் ஒரு காரியத்தினால நாம் ஜபம் செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறதுக்குரிய காரியம் இருக்கும். இப்போ நமக்கு மறுபடியும் இன்னொரு கேள்வி எழும்பலாம், நம்மளா அக்கிரமம் பண்ணோம், நம்ம பாவம் செஞ்சோமா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக தான் இருக்கிறோம், அப்பொழுது ஏன் நம்மிடத்திலே நம்முடைய ஜபம் தனிப்பட்ட முறையிலையும் நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்று நாம் நம்மிடத்திலே கேள்வி எழும்பலாம். ஆனால் இதுக்குரிய ஒரே ஒரு பதில் என்னவென்றால், நிச்சயமாக இந்த உலகத்திலே எல்லாருடைய இருதயத்திலையும் அந்த நாளிலிருந்து ஆதியாகவும் 6:5 மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்பதாய் வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது, அக்கிரமம் மிகுதியான ஒரே காரணத்தினால்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே அழிவை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு விதத்திலே நம்முடைய இருதயம் இன்னும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக இருதயத்திலே நாம் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் நிச்சயமாக நமக்குள்ளே கேள்வி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தான் ஆண்டவர் இந்த காரியத்திலே பார்க்கிறார். ஏனென்றால் நம்முடைய இருதயத்திற்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு தான், ஒரு கனெக்ஷன் தான் நமக்கு அந்த அற்புதத்துக்கு, நம்முடைய ஜபத்திற்குரிய பதிலை தருகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இன்னும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல இரண்டாவதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, நம்முடைய காரியங்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று நாம் அநேக காரியங்களை நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட காரியம் சுயமான காரியமாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த தனிப்பட்ட காரியம் எனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதே குறித்து யாக்கோபு 4:3 நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களிலே உங்களுடைய இச்சைகளினாலேயே உங்களுடைய ஜபத்தை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள், அதே போல அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்காமலும் இருக்கிறதாக யாக்கோபு அப்போஸ்தலன் 4:3 சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சுய காரியம் நம்முடைய சுயமாக நாம் ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவருடைய பார்வைக்கு நிச்சயமாக அது ஒரு இச்சையான காரியமாக, தேவையற்ற ஒரு காரியமாக பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு மாறிவிடுகிறது. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜபம் ஏன் இன்னும் கேட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது, அது ஒரு விதத்திலே தவறான ஜபமாக இருக்கலாம். நமக்கு அது நன்மையான ஜபமாக இருக்கும், இந்த காரியத்திலே நன்மை நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறான ஒரு ஜபமாக மாறிவிடுகிறது. இதற்குரிய பதிலாக நாம் எதை பார்ப்போம் என்றால், ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரே நம்முடைய ஜபத்திலே சொல்லியிருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற
சித்தம் போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் நம்முடைய ஜபத்திலே நாம் நன்மை என்று நினைப்போம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு தவறான ஜபமாக இருக்கும். ஆகவே நாம் ஜபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய ஜபத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 7 முதல் வசனத்திலிருந்து 6 வரை 7 வரை நாம் பார்க்கும் பொழுது அதனை ஆண்டவருடைய ஊழியம் முதலாவது யூதியா தேசத்திலிருந்து இருக்கும், அதற்கு பிற்பாடு கலிலேயா நாட்டிலே ஆண்டவர் ஊழியம் செய்திருப்பார். அந்த வேளையிலே யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமாக இருந்திருக்கும். அவருடைய சகோதரர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே வந்து நீர் உம்மை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை பேசுவார்கள். ஆனால் ஆண்டவரை பெரியப்படுத்த வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் ஆண்டவரை அவர்கள் விசுவாசியாமல் பேசுவார்கள். அந்த வேளையில்தான் ஆண்டவர் அந்த 6 நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே விசுவாசம் இருந்திருக்காது. அடுத்த வசனத்திலேயே ஆண்டவர் பேசும் பொழுது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று பேசியிருப்பார். ஒரு விதத்திலே நம்முடைய ஜபத்திலே விசுவாசம் குறையாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த ஜபம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நிச்சயமாக கேட்கப்படாது. ஆண்டவரும் அந்த காரியத்துக்கு பதிலளிக்க மாட்டார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அக்கிரமம் நம்முடைய ஜபத்தை தடை செய்கிறதாக இருக்கிறது. ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது நாம் ஜபம் செய்யும் பொழுது சுய காரியமாக ஜபிக்கிறோம், அது தேவனுடைய பார்வைக்கு இச்சையுள்ளதாக மாறுகிறது. யாக்கோபு 4:3 இதற்குரிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்மை என்று சில காரியங்களை ஜபம் செய்வோம், ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறான காரியமாக மாறிவிடுகிறது. நான்காவது பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறையாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜபம் நிச்சயமாக கேட்கப்பட மாட்டாது. நான் முதல்ல ஒரு காரியத்தை குறித்து பேசியிருந்தேன். குறிப்பாக யுக்ரைனில் இப்படிப்பட்ட ஒரு போர் நடக்கிறது. ஆனால் நாம் இவ்வளவே ஜபித்தும் ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று நாம் யோசிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரும் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்னும் அவருடைய இறுதி நாளாகிய அவருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் பிதாவுக்கு தெரியும் அவர் என்றைக்கு இந்த உலகத்திலே வர வேண்டும், இரண்டாவது வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியும். வேதாகமும் திருடனை போல அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை வேதாகமும் சொல்கிறது. நாம் இப்பொழுது 21 இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம 20 நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 20 ஆரம்பத்திலே 1914 முதலாவது உலக போர் இந்த உலகத்திலே நேரிடுகிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக தான் மக்கள் பார்வையில் இருந்திருக்கும். அதற்கு முன்பாக வரை ராஜாக்கள் நெப்போலியனாக இருக்கட்டும், அதே மாதிரி மகா அலெக்சாண்டரா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையிலே தங்களுக்கென்று ராஜ்யங்களை ஸ்தாபித்து தங்களுக்கென்று படைபலங்களை ஸ்தாபித்து போர் செய்து அநேக வெற்றிகளை பெற்றார்கள். ஆனால் நம்முடைய ஆட்சிகள் குறிப்பாம் ஜனநாயகம் வந்த பிறகு 1914 இந்த உலகம் முதலாவது உலக போரை சந்தித்தது. அது ஒரு மிகவும் ஒரு பேரழிவாக நாம் சொல்ல முடியும். பல பேர் வீடுகளை இழந்தார்கள், பலர் இறந்து போனார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அதே போல 20 கழித்து 2வது உலக போர் 1939 இருக்கிறது. அந்த உலக போரிலேயுமே கூட எல்லா நாடுகளும் பங்குபட்டது. ஆனால் முக்கியமாக இந்த உலக போர் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஐரோப்பா நாடுகள், குறிப்பாக ரஷ்ய நாடுகள், இப்படி பல நாடுகள் தங்களுடைய பேரழிவை சந்திக்கிறார்கள். அதே போல இந்த 20 பார்க்கும் பொழுது 1918 ஸ்பானிஷ் ப்ளூ இந்த உலகத்திலே வருகிறது. நாம் இந்த ஒரு 3 காரியத்தையும் போன நூற்றாண்டுகளிலே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த வேளையிலையும் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது இந்த உலகத்திலே நிச்சயமாக ஜபிக்கிறவர்கள் இருந்திருப்பார்கள், பரிசுத்தவான்கள் இருந்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த அழிவை பார்த்தவர்கள் எப்படி யோசித்திருப்பார்கள் என்று நாம் நிச்சயமாக நமக்கு நாமே யோசிக்க தான் முடியும். ஏனென்றால் அவர்களும் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாமும் இந்த உலகத்திலே இந்த 2020 கொரோனா வைரஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு உலக போர் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிற இந்த ஒரு யுக்ரைனில் நடக்கிற சம்பவத்தை குறித்து நாம் பார்க்குறோம். இதை நாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இந்த காரியத்திற்கு பதில் அளிக்காமல் இருக்கிறார் என்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழும்பும். நமக்கு எல்லாருக்குமே எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான். இந்த காரியத்தில் தான் நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே வருடம் வருடம் அதே போல பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரை நம்பின பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசித்த பிள்ளைகள், ஆண்டவருக்கென்று இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பார். நாம் அந்த ஒரு இரக்கத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நிச்சயமாக மண்டாடும் பொழுது ஆண்டவர் இதற்குரிய பதில்களை ஆண்டவர் கொடுப்பார். குறிப்பாக இந்த பிரச்சனையில்
லட்சக்கணக்கான பேர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அதனுடைய இறப்பு விகிதத்தை ஆண்டவர் குறைக்க செய்வார். அதே போல நோய்கள் பரவாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பதிலளிப்பார். அதே வேளையிலே நாம் எல்லாருமாக நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நீக்கிவிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் அதை தான் காண்பிக்கின்றது. நாம் நம்முடைய ஜெபத்தை சுத்த இருதயத்தோடு சுத்தமுள்ளவர்களாக ஜெபிக்கும் பொழுது நாம் அந்த ஜெபத்திற்குரிய பதிலை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் சப்போர்ட்டுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.